லிவிங் ரூம்லையும் ஒரு அம்மாவும் பொண்ணும் பேசிக்கிறாங்க அந்த கான்வர்சேஷனை தான் என்டையர் ட்ராமாவாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அவங்க என்ன பேசுகிறாங்க அதில் என்ன நடக்குது அப்படின்றது அந்த இந்த ட்ராமா இதில் சில கேரக்டர்ஸ் வந்து இன்விசிபிளாக தான் இருக்கும் அந்த கேரக்டர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த கேரக்டர்ஸ் யாரெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஸ்டேஜில் அவங்க அப்பியர் ஆக மாட்டாங்க இந்த ஸ்டோரியில் அவங்க வர மாட்டாங்க ஓகே கேரக்டர்ஸ் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஜெசிகேட் இந்த ஜெஸிகேட் அப்படின்றவங்க தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் இயர் இருக்கிற ஒரு லே இவங்க வந்து மேரீட் ஆனா டிவோர்ஸ் ஆயிரும் இவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும் என்ன அப்படின்னா வலிப்புணர்வு சொல்லுவோம் அந்த நோய் வந்து இவங்களுக்கு இருக்கும் இருந்துமே இவங்களோட ஃபேமிலி லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கும் ஆனால் இவங்களுக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கும் அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் அவங்களோட பார்ட்னருக்கு பிடிக்காது அதனால் அவர் வந்து இவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாரு ஒன்று நீ உன்னோட ஸ்மோக்கிங் ஹேபிட்டை விட்டுரு இல்லைன்னா என்ன டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு இவங்க அவங்க ஹஸ்பண்டை விட இவங்களுக்கு ஸ்மோக்கிங் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனாலையும் அந்த ஸ்மோக்கிங்க்கு இவங்க அடிக்ட் ஆனதுனாலையும் நான் உங்களை டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் ஆயிடுவாங்க இவங்க வந்து ரொம்ப பெயில் கலர்லேயும் ஓவர் வெயிட்டாவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் கேரக்டர் யார் அப்படின்னா தெல்மா கேட்ஸ் தெல்மா அப்படின்றவங்க யாருன்னா இந்த ஜெஸ்ஸியோட அம்மா இவங்க ஒரு அறுபது வயசு உள்ள ஒரு லேடி ரொம்ப கைண்டா இருப்பாங்க மோட்டிவேட்டடா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லேடின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க பொண்ணு வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு இவங்க கூட தான் வந்து இருக்காங்க அறுபது வயசு ஆன பிறகும் அவங்க பொண்ணுக்கு இவங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை இப்போவும் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லேடியா இதுல கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் கேரக்டர் யாருன்னா டாசன் இவங்க யாருன்னா ஜெஸ்ஸியோட பிரதர் ட்ராமாவோட எண்டில் அவங்க அம்மா இந்த கேரக்டரை கூப்பிடுற மாதிரி ஒரு சீன் இருக்கும் பேர் ஆக மாட்டார் ஜஸ்ட் அவரை மென்ஷன் பண்ணி இருப்பாங்க இவங்க சிஸ்டர் பண்ண அந்த தப்புனாலேயும் அவங்களோட ஹேபிட்ஸ்னாலேயும் அவங்க பிரதருக்கு இவங்களை பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஜெஸியே நினச்சிப்பாங்க நம்ம பிரதருக்கு வந்து நம்மளை பிடிக்காது அப்படின்னு சொல்லி அவங்களே நினச்சிப்பாங்க நெக்ஸ்ட் கேரக்டர் யாருன்னா சீஸ் இவர் ஜெஸியோட ஹஸ்பண்ட் லாஸ்ட் கேரக்டர் ரிக்கி இந்த ரிக்கின்றது யாருன்னா சீசிலுக்கும் ஜெஸ்ஸிக்கும் பிறந்த அந்த பையன் இப்போ இந்த பையன் எங்கே இருக்கான் அப்படின்றது ஜெஸ்ஸிக்கு தெரியாது ஆனால் இப்போ அவன் ஒரு தீஃபாக மாறிட்டான் அது மட்டும் இல்லாமல் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டான் அப்படின்றதும் இவளுக்கு தெரிய வரும் இவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் என்றைக்காக இருந்தாலும் இவன் திருந்தி நல்ல ஒரு லைஃப் லீட் பண்ணுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இவ அவளோட நாட்களில் கடந்து போயிட்டுருப்பாள் ஸோ இவ்வளோ தான் கேரக்டர்ஸ் இதில் ஜெஸ்ஸி அப்புறம் அவங்களோட அம்மா தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அவங்கள சுற்றி தான் அந்த ட்ராமாவே இருக்க போகுது ஓகே சம்மரி பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ப்ளே ஸ்டார்ட் ஆகும்போதே ஜெஸ்ஸியும் அவங்களோட அம்மாவும் பேசிட்டு இருக்கிறாங்க இது ஒரு சாட்டர்டே ஈவினிங் ஆல்மோஸ்ட் இப்போ கொஞ்சம் நேரத்தில் நைட் ஆக போகுது ஸோ ஈவினிங் டைமில் ஜெஸ்ஸி அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போது ஜெஸ்ஸி அவங்க அம்மா கிட்டே கேட்குறா எனக்கு ஒரு பீஸ் ஆஃப் பிளாஸ்டிக் ஷீட் வந்து நீங்கள் தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா அப்புறம் என்ன கேட்குறான்னா அவங்க அப்பாவோட கன் எங்கே இருக்குது அவங்க அப்பா வந்து இப்போ இறந்து போயிட்டாரு ஸோ அவங்க அப்பாவோட கன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாக்கிட்ட கேட்குறா அவங்க அம்மா லொக்கேஷன் சொன்ன உடனே இவ தேடி கண்டுபிடிச்சான் அது வந்து ஒரு பழைய ஷூ பாக்ஸுக்குள்ளே அதை வச்சுருக்குறாங்க அதை எடுத்து க்ளீன் பண்ணுறான் ஸோ அந்த கண்ணை வந்து இப்போ அவள் யூஸ் பண்ண போகிறா அதனால தான் அதை எடுத்து க்ளீன் இருக்கா கிளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ரொம்ப மெதுவாக அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்றா நான் இந்த கண்ணை எதுக்கு எடுத்து கிளீன் பண்ணுறேன் அப்படின்னா நான் சூசைட் அட்டம் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் நான் சூசைட் பண்ணிட்டு இறந்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அவங்க அம்மா அதை சீரியஸாக எடுத்துக்கல ஆனால் இவ கண்டினியூஸா அது ரிலேட்டடான ஒர்க் எல்லாம் பண்ணும்போது அவங்க அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் பயம் ஆகுது சீரியஸாக தான் அப்போ சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வருது ஜெஸிக்கு அவளோட லைஃப் பிடிக்கல எம்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அதனால அவன் என்ன பண்ணுறான்னா சூசைட் அட்டம் பண்ணிக்க போறா அதுக்கு முன்னாடி வயசாக இருக்கிற அவங்க அம்மா அம்மா வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இவ இறந்த பிறகும் அவங்க சர்வே ஆகணும் அவங்களோட ரொட்டீன் ஒர்க் அவங்க பண்ணணும் அப்படின்றதுக்காக அதுக்கேற்ற எல்லா வேலையுமே பண்ணி வைக்கிறான் அதாவது இவ்வளோ நாள் அவ இருக்கும்போது என்ன வேலையெல்லாம் செஞ்சாலோ அது ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்க பண்ணுற மாதிரியோ இல்லை அவங்க அம்மாவுக்கே அது ஈஸியாக பண்ணுற மாதிரியோ செட் பண்ணி வைக்கிறான் அவங்க அம்மாவுக்கு ஒவ்வொன்றா டீச் பண்ணுறான் எப்படி ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணணும் வாஷிங் மிஷின் ட்ரையர் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் எல்லா மெஷின்ஸையும் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றத அவங்க அம்மாவுக்கு சொல்லிக் கொடுக்குறான் அப்புறம் டெய்லி பேப்பர் போடுறதெல்லாம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்புறம் உங்களுக்கு தேவையான கேண்டிஸ் எல்லாமே நான் ஆர்டர் பண்ணிவிட்டேன் அது எல்லாமே வந்துடும் மில்க்கும் உங்களுக்கு டெய்லி டெலிவரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாக்கு எல்லாத்தையுமே சொல்கிறா அவங்க அம்மாவுக்கு சோடா ஆரஞ்சு ஜூஸ் இந்த மாதிரி தான் பிடிக்கும் இருந்தாலும் மில்க் அப்படின்றப்போ அவங்க டே டு டே அவங்க கொண்டு கொடுத்துருவாங்க இல்லையா ஸோ அதனால் அதை அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறான் நெக்ஸ்ட் என்னென்னா அவளோட பிரதர் டாசன் இருக்கார் இல்லையா அவருக்கு கொடுக்க போகிற கிறிஸ்மஸ் கிஃப்ட் ஒரு கொஞ்சம் இயருக்கு இவ்வளோ இயர் அப்படின்னு இல்லாமல் ஒரு செவரல் இயர்ஸ்க்கு இந்த மாதிரி கிஃப்ட்டு வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷன் லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணியிருப்பாள் அந்த லிஸ்ட்டையும் அவங்க கிட்ட கொடுத்துருவா நெக்ஸ்ட்டு அவங்க அம்மா வந்து இதெல்லாம் சீரியஸாக போது அவங்க அம்மாக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் அப்போது உண்மையிலே இறந்து போகிறாள் ஒரு பயம் வந்த உடனே அவங்க என்கேஜிங்காக இருக்கணும் வேறு ஏதாவது வேலை பண்ணணும் அவங்க டைவெர்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக அவங்க கிட்ட எனக்கு கொஞ்சம் நீங்கள் ஹாட் சாக்லேட் பண்ணித்தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாள் ஸோ அவங்க அம்மா வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது இவள் மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசி அவங்க அம்மாவை டைவெர்ட் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவாள் என்ன பண்ணுவான்னா அவங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் பற்றியும் ஃபேமிலி பற்றியும் ஒவ்வொரு காசப்பாக பேச ஆரம்பிப்பாள் அப்படி பேசும்போது ஆடியன்ஸ்க்கு வந்து நிறைய விஷயம் ரிவீல் ஆகும் இவளுக்கு வந்து மேரேஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் டிவோர்ஸ் ஆச்சு அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த ரீசனுக்காக தான் விட்டுட்டு போனாங்க அப்படின்ற எல்லா நியூஸையுமே அந்த கான்வர்சேஷன் அப்போ ஆடியன்ஸ்க்கு தெரியப்படுத்துவாங்க அப்புறம் அவங்க அம்மாவுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க ரொம்ப வருஷமாக இவங்க வீட்டுக்கு வர்றதே இல்லை ஏன் அப்படின்னா எப்போ ஜெஸ்ஸி இந்த வீட்டுக்கு வந்து இருக்க ஆரம்பித்தாலோ அவங்க ஹஸ்பண்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆண்டி வந்து இங்கே வர்றதில்லை ஏன் அப்படின்னா இவ இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் ஸோ அவங்க அவங்களும் இங்க வர்றதில்லை இப்போ ஜெஸ்ஸியும் இறந்து போயிட்டா அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு யாருமே இருக்காது அவங்க அம்மா ஹெல்ப்லெஸ் ஆகிடுவாங்க பிரதர் ஆல்ரெடி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த பிரதரோட எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணலை ஸோ அவங்க அம்மா வந்து ஹெல்ப்லெஸ் ஆகிடுவாங்க அவங்களுக்காக யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இவங்களோட லைஃப் எம்டியாக இருக்குது அப்படின்றதுக்காக இவங்களுக்கு சூசைட் பண்ணிக்கணும்னு இருக்குது ஆனால் அவங்க அம்மா தனியாகிடுவாங்களேன்ற கவலையும் அவங்களுக்குள்ளே இருக்குது நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஜெஸ்ஸிக்கு வந்து எதுவுமே ஃபியூச்சர் இல்லை அவள் பையன் எங்கே இருக்கான்னு அவளுக்கு தெரியாது ஹஸ்பண்ட் அவ கூட சேர்ந்து இருக்க மாட்டேறாது இருக்கார் அவளுக்கு வந்து ஒரு லைஃப் இல்லை அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா அவளுக்கு யாருமே இருக்காது இதுக்கப்புறம் அவளுக்கு ஃப்யூச்சரே இல்லை அப்படின்ட்டு அவள் ஃபீல் பண்ணுறனால தான் இறந்து போகணும்னு சொல்லி நினைக்கிறா இல்லையா அது மட்டும் இல்லாமல் இப்போது வீட்டை விட்டு வெளியே போகிறா அப்படின்னா அது கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்காக தான் இருக்கும் அவளுக்கு வந்து ஒரு நோய் இருக்குது ஸோ அந்த நோய்க்காக அவள் ஹாஸ்பிட்டல் போகணும் இல்லைனா வீட்டில் இருக்கணும் இப்படி ஹாஸ்பிட்டல் இல்லைனா வீடு இந்த மாதிரியே இருக்கிறதும் அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல ஸோ எதுக்காக நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவளோட பார்ட்னரையும் அவள் டைவர்ஸ் பண்ணிட்டா என்னதான் இருந்தாலுமே இப்போ வரைக்கும் அவர் மேல இருக்க இவளுக்கு அப்படியே தான் இருக்கு அவளுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவளால் ஸ்மோக்கிங்கையும் விட முடியல அதுக்கு இவ அடிக்ட் ஆயிட்டதுனால அவரோட ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிக்கிட்டா இவங்க அம்மாவும் அவளும் பேசிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆக்சுவலாக இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து இவங்க பிரிஞ்சது வந்து இந்த ஸ்மோக்கிங் ப்ராப்ளம்னால ஆனால் அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சீசில் அப்படின்றவர் வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாகவும் அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டதாகவும் அவங்க அம்மா ஒரு கதை சொல்லுவாங்க இதெல்லாம் பேசி முடித்ததுக்கப்புறம் ஜெஸி மறுபடியும் சொல்லுவாள் நான் இறந்து போகிறேம்மா கண்டிப்பாக நான் இறந்து போயிடுவேன் நான் ஏன்னா என்னோடய லைஃப் வந்து ரொம்ப எம்ட்டியாக இருக்குது என்னோடய பையன் எங்கே இருக்கான்னு தெரியாது ஹஸ்பண்ட் எங்கே இருக்காருன்னு தெரியாது ஸோ எதுவுமே தெரியாமல் நான் ஏன் வாழணும் நான் இறந்து போகிறேன் அப்படின்னு சொல்லுவாள் அது மட்டும் இல்லாமல் அவளோட ஃப்யூனரலுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அவள் இருப்பாள் எது எதுவுமே அவங்க அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது இறந்து போன உடனே எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும் அதுக்கப்புறமும் அவங்களோட லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகணும் அப்படின்றதுக்காக எல்லா ஒர்க்கையும் ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுருவாள் அவங்க அம்மாவும் எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க அவளை மோட்டிவேட் பண்ணுவாங்க அவள் மைண்டை டைவெர்ட் பண்ணணும்னு நினப்பாங்க ஆனால் அவளோட இன்டென்ஷன் வந்து நம்ம சூசைட் பண்ணிக்க போகிறோம் அம்மா நல்லா இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு அவங்க அம்மா வந்து இவ என்ன சொன்னாலுமே கேட்க மாட்டுறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலியோட சீக்ரெட் உனக்கு தெரியாத சீக்ரெட்லாம் நான் உனக்கு சொல்கிறேன் நீ உன்னோடய லைஃப் வந்து எம்டின்னு நினைக்கிறியே ஆனால் அதை விட எம்டியா அதை விட ட்ராஜடியாக என்னோடய லைஃப் இருந்துச்சு நான் அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக இவளுக்கு அந்த வலிப்பு நோய் வந்து எப்போ வந்துச்சுன்னு இவன் நினச்சிட்ருப்பான்னா இவ சின்ன வயசில் ஒரு குதிரையிலேருந்து கீழே விழுந்துட்டா அப்போத்துலேருந்து அந்த டிசீஸ் வந்துச்சுன்னு சொல்லி இவன் நினச்சிட்ருப்பா அந்த மாதிரி தான் அவளுக்கு சொல்லி வச்சிருப்பாங்க ஆனால் தான் அவங்க அம்மா ரிவீல் பண்ணுவாங்க இந்த நோய் ஆக்சுவலாக அவங்க அப்பாவுக்கும் இருந்துச்சு அவர் மூலியமாக தான் உனக்கு வந்திருக்கு இது அவர்கிட்ட இருந்து வந்த நோய் தான் உனக்கு அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னோட ஃபேமிலி லைஃபும் என்னோட மேரேஜ் லைஃப் கூட தான் எம் இருந்துச்சு ஏன்னா இவங்க அப்பா வந்து அதாவது தெல்மாவோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்களோட டாட்டரான கிட்ட தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்களாம் ஸோ உன் கூட தான் அவர் டைம் ஸ்பென்ட் பண்ணுவார் அதை பார்த்து எனக்கு கூட தான் ரொம்ப ஜெலஸாக ஃபீலாகும் நான் கூட தான் தனியாக இருப்பேன் எனக்கு ஒரு எம்டி ஃபீல் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தெல்மா அவங்களோட டைமை எப்படி ஸ்பென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய டிவியில் சீரீஸ் வந்து பார்ப்பாங்க ஸோ வெஸ்டர்ன் சீரிஸ் எல்லாம் பார்க்குறதுல தான் அவங்களோட நேரம் எல்லாம் போயிட்டுருக்கோம் அப்படி இருக்கிறதுனால அவங்க அப்பாவோட லாஸ்ட் மினிட் அவங்க அப்பா அப்படின்னு சொல்லும்போது ஜெஸ்ஸியோட அப்பா ஜெஸியோட அப்பாவோட லாஸ்ட் மினிட் அப்போ கூட தெல்மாவை அவங்க அப்பா கூப்பிடல ஜெஸியை கூப்பிட்டு அவங்க கிட்ட தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க ஸோ இப்போ அவங்க அம்மா இவகிட்ட அப்பா அவங்க கிட்ட லாஸ்ட்டாக என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்பா ஆனால் அதுக்கு ஜெஸி வந்து ப்ராப்பராக ஆன்சர் பண்ண மாட்டா அம்மாவுமே அதை பற்றி ரொம்ப கிளியராகலாம் சொல்ல மாட்டா அதுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவா இவ சூசைட் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க ஆனால் அவளோட மைண்ட் செட் சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்றதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ அவள் சூசைட் பண்ணிக்க போகிற அந்த லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் இப்போ அவங்க அம்மா கிட்ட அவள் பேசிவிட்டு அவளுக்கு பாய் சொல்கிற விதமாக லாஸ்ட்டாக அவங்க அம்மா கிட்ட சொன்ன அந்த வேர்ட் தான் நைட் மதர் அப்படின்னு சொல்கிறாள் மேபி அது வந்து குட் நைட் மதர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இது அவளுக்கு ஒரு குட் நைட் கிடையாது அதனால கூட நைட் மதர்னு சொல்லியிருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கலாம் ஸோ நைட் மதர் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரூம்குள்ளே போகிறா போயிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு கன் சவுண்ட் கேட்குது லாஸ்ட்டாக ப்ளே முடியும் போது அவங்க அம்மா போய் அந்த டாசன் அப்படின்ற பிரதர் இருக்கார்லையே அவரை கூப்பிட்றாங்க அதோட ப்ளே முடியும் ஸோ இந்த சமரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்